பல்வேறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாம்சங் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குங்குவாசத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிக சம்பளம், பணிநேர குறைப்பு, சங்க அங்கீகாரம் ஆகியவற்றையும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே அமைச்சர்கள் டி ஆர் பி ராஜா, தாமு அன்பரசன், சி வி கணேசன் ஆகியோர் இணைந்து இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்ற நிலையில் தற்போது திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நேரில் வந்து சாம்சங் ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் அங்கே வருகை தந்து பேசிக் கொண்டிருப்பதை காட்சிகளில் நாம் பார்த்தோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போது காட்சிகளில் பார்க்கிறோம், விசிக தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சாம்சங் ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சிருக்காங்க அவர்கள் தரப்பில்? ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் தான் இவை, அந்த வகையில இவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா? வேதவல்லி, நீங்கள் குறிப்பிட்டது போல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக வந்து அதற்கு ஆதரவு தெரிவிச்சு தற்போது அவருடைய சாம்சங் தொழிலாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு, கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். பிரதானமாக தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், சாம்சங் நிறுவனத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருப்பது போல எங்களுக்கும் சங்கத்தில் ஒரு அங்கீகாரம் வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல பணி நேரம் 8 மணி நேரம்னா 8 மணி நேரத்தை வந்து அந்த 8 மணி நேரத்தை அங்கீகரிக்க வேண்டும். அதே போல கூடுதலான நேரத்தை வந்து எங்களிடம் வந்து வேலை வாங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. இந்த நிலையில்தான் அனைத்து கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சங்க அங்கீகாரம் மட்டும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த அங்கீகாரத்தில் நீதிமன்றம் கொடுத்த பிறகு அத்தனை கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லி வருகிறார்கள். எனவே இதுல நாங்கள் தலையிட முடியாதீர்கள். ஆனா தொழிற்சங்கம் என்ன சொல்றோம்னா, அரசு அங்கீகாரம் கொடுத்தால் இது தேவையில்லை, நீதிமன்றத்துக்கு செல்ல தேவையில்லை என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று அவர்களை காவல்துறையினர் முற்றிலுமாக பந்தல்கள் அனைத்தும் அகற்றப்பட்டது. இன்று காலை கொட்டும் மலையிலும் தொழிலாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனவே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து சுங்குவா சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் நீங்கள் குறிப்பிட்ட தலைவர் அத்தனை பேரும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் தமிழக அமைச்சர், குறிப்பாக 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வை எட்ட முயற்சி செய்தார்கள். அதன் பிறகு தோல்வியடைந்தது. இன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவரும் செய்தியாளர் சந்திப்பு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கிறார். எனவே அடுத்த கட்டமாக தொழிலாளர்கள் என்ன முடிவு செய்யப்போறது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருபுறம் சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் 25 நாட்களுக்கும் மேலாக போராடி வருகிறார்கள். கட்சி தலைவர்கள் சென்று அவர்களை நேரடியாக சந்திக்கிறார்கள். மற்றொரு புறம் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக, அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் அங்கு சென்றிருக்கிறார்கள். கட்சி தலைவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? அவர்கள் சொல்கிறார்களா திமுகவை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதான விஷயத்தை அவர்கள் முன்வைத்தார்களா சாம்சங் ஊழியர்கள் கிட்ட? வர தலைவர் அத்தனை பேரும் தமிழக முதல்வரிடம் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். மற்றொன்றே சொல்கிறார்கள், தமிழகத்தை பொறுத்தவரை நிர்வாகம் தரப்பும் தொழிலாளர்கள் தரப்பும் இரண்டுமே இரண்டு கண்கள் போன்றது. எனவே யாருக்கும் எந்த ஒரு இடையூறு ஏற்படாத வகையில உரிய முடிவெடுப்பதற்கான தமிழக அரசுக்கு அத்தனை வலியுறுத்தல்களை நாங்கள் செய்வோம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே தொழிலாளர்களுடைய உரிமை சட்டமும் எந்த வகையில பாதிக்கக்கூடாது, நிறுவனத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஒட்டுமொத்தமா நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது, ஆண்டுதோறும் எவ்வளவு முதலீடு ஈர்த்து வந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம், அதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்ட்டு தொடர்ந்து தமிழக அரசு அதற்கான விளக்கங்களை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்திற்கு அவர்கள் மற்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சட்ட அங்கீகாரம் கொடுப்பது கொண்டு இந்த நிறுவனத்தும் கொடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுக்கிறார்கள். இதை இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசு தான் உரிய முடிவு எடுக்க வேண்டும், அந்த விஷயத்தில் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே தொடர்ந்து ஒரு குழப்ப சூழ்நிலையில் தான் கொண்டு போகிறார்கள். விரைவில் 31 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில்
மீண்டும் தமிழக அரசு என்ன மாதிரியான முடிவு எடுக்கப் போகிறது, அதற்கு இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன மாதிரியான வலியுறுத்தலை தமிழக முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. வேதவல்லி. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சாம்சங் போராட்டத்திற்கு நேரடியாக சென்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.